Hey TT family, welcome back to our channel Thiru and Tharu. So innikki nama vande vlog 2 vandu paaka porom. Actually vande weight loss oda day 3 actually neethu vande na video vande shoot pannala. Diet vande follow panna but ana zumba walking ala edho na pogala. So adanalada dhaan innikki na actually kala walking pola but ana zumba pannuven nanu. Adha vande na kuda cover pannikiren. Innikki enoda weight enna irukku. Appo na innikki fulla naanga enna na pandrom abingiradha kuda vande share pannikiren. Ana weight vande check pannala. சோ 66 கிலோ இருக்கு एक्चुअली அன்னைக்கு பாக்கும்போது 66.45 இருந்தது இன்னைக்கு 66 இருக்கு நேத்து பாக்கும்போது ஆனா இன்னுமே கம்மியா தான் இருந்தது 65 கிட்ட தான் இருந்தது சோ நான் இப்ப வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க சோ அப்படியே வந்து சாப்பிட உட்கார்ந்தாச்சு இன்னைக்கு வந்து நான் 4 தோசாவும் கொண்டக்கல்ல குழம்பும் வந்து கிட்டி புளியும் வச்சு சாப்பிடுறேன் Adam வந்து பால் வேணும் பால் வேணும் தூக்கு தூக்கு அப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு இப்ப டைம் வந்து எத்தனை அப்படினா 11:15 ஆகுது சோ 11 மணிக்கு எப்பயுமே பாப்பாக்கு வந்து ஒரு பாலோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்போம் சோ அத வந்து சார் வந்து ஹாலிக்ஸ் வந்து ஆத்திக்கிட்டு இருக்காரு கிச்சன்ல எனக்கு வந்து பாத்திரம் விளக்கணும் அதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நான் சாப்பாடு வச்சிருக்கேன் சோ அவங்களுக்கு எமிபேட்டைக்கு வந்து சாப்பாடு இந்த குக்கர்ல வைக்கணும் சோ காலையில தோசை ஊத்தி எல்லாரும் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து எங்க வீட்ல குழம்பு வந்து கொண்டக்கல்லையும் முருக்காவும் போட்ட புளிக்குழம்பு தான் நான் பண்ணிருக்கேன் சோ நல்லா டேஸ்டா இருந்தது தோசை ஊத்தி சாப்பிடும் போது அதுக்கு அப்புறம் வந்து இங்க கொஞ்சம் கொண்டக்கல்லை எக்ஸ்ட்ரா ஊற போட சொல்லிருந்தேன் அத்தைய சோ அவங்க ஊற போட்டுருந்தாங்க கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு எனக்கு எப்பவுமே வந்து கிச்சன் மேடை வந்து க்ளீன் பண்ணிரணும் சோ காலையில எந்திரச்சோனே அந்த கிச்சன் மேடை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி தான் சோ இன்னைக்கு வந்து கிச்சன் மேடை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாப்பாக்கும் வந்து ஹாலிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு சோ அவ வந்து குடிக்க போயிட்டா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்டவ் வந்து கழுவணும் சோ ரொம்ப அழுக்கா இருந்தது அப்படினா நான் வந்து கழுவிடுவேன் சோ டெய்லியுமே நான் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்பதான் வந்து நீட்டா இருக்கும் எனக்கு ஸ்டவ் வந்து க்ளீனா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பர்னர்லாம் அழுக்கா இருந்தா நான் உடனே கழுவி வாஷ் பண்ணி வச்சிருவேன் சோ அது ஒரு ஹேபிட் இருக்கு அந்த மாதிரி கிளீன் பண்ற ஹேபிட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளவுஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இது கோயம்புத்தூர்ல ஹோம் சென்டர் இல்ல ஹோம் சென்டர்ல தான் நினைக்கிறேன் ஹோம் சென்டர்ல வாங்கினது இது சோ செம்ம சூப்பரா இருக்கு இது வந்து நீங்க சாதம் வடிக்கிறதுக்கெல்லாம் அந்த கிளவுஸ் வந்து போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது அப்படி சாதம் வடிக்கும் போது கையில எல்லாம் வந்து சுடுதண்ணி பட்டுரும் சோ அதுக்காக தான் வந்து இந்த கிளவுஸே வாங்கினேன் கிட்டத்தட்ட வாங்கி 4 வருஷம் ஆச்சு அப்படியே வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கு சோ மேல மட்டும் லைட்டா கிழிஞ்சிருக்கும் அது கொஞ்சம் லைட்டா சூட்ல வந்து பட்டுருச்சு சோ அதனால கிழிஞ்சிருச்சு அதனால நான் இன்னொன்னு பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஹோம் சென்டர் வந்து ஆன்லைன்லயுமே அவைலபிளா இருக்கனால ஓகே ஆன்லைன்லேயே ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ செம்ம குவாலிட்டியானது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஹீட்டாக இருக்க எல்லா பாத்திரத்துமே நம்ம இந்த கிளவுஸை யூஸ் பண்ணி நம்ம தூக்கலாம் ஸோ இது வந்து பேராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி டெம்ட் ஆகிட்டே இருந்தது அதனால சரி ஹார்லிக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஹார்லிக்ஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டயட் டயத்தில் அந்த மாதிரி ஹார்லிக்ஸு டீ காஃபி அதுமாதிரி குடிக்கூடாது அப்படியே குடித்தாலுமே சுகர் இல்லாமல் குடிக்கணும் பட் ஹார்லிக்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ பாருங்கள் அந்த பால் வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு நாங்கள் வந்து மாட்டு அந்த பால் விற்பாங்கல்ல ஸோ அவங்ககிட்ட தான் வந்து பால் வாங்குவோம் ஸோ அவ்வளோ திக்காக இருக்கும் அந்த ஆடை வந்து நல்லா வந்து விழுகும் ஸோ இந்த கப்பமே நான் ஹோம் சென்டர்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து பேராக வந்துருக்கும் அதாவது ஒரு ஜென் அந்த உமன் இருக்கும் பட் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் என் பாப்பா அந்த டம்ளரை உடைச்சா வந்து எங்களோட டுடே அவுட்ஃபிட் சார் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு வந்து போகலை வந்து கட்டையை போட்டாரு ஸோ அதனால இன்னைக்கு டிஷர்ட்டும் பெரிய உருட்டு கட்டையை போட்டேன் ஏ ஸோ வந்து டிஷர்ட்டும் ட்ராக் பண்ணி போட்டிருக்காரு நான் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் டாப் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஸ்கின் கலரில் வந்து லெகின்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் இன்னைக்கு டைம் வந்து 5:00 ஆகுது பட் மேடம் வந்து இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ நைட்டெலாம் வந்து எங்களை வந்து தூங்கலாம் பாடுபடுறதுக்காக டார்ச்சர் பண்ணுறதுக்கு மேடம் வந்து இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பெட்ஷீட்டோட கலர் வந்து அழகாக இருக்கா சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் அதை செலக்ட் பண்ணேன் பட் பில்லோ கவரை தான் காணும் ப்ளெடி எங்கே போட்டீங்க பில்லோ கவரை நீ தான் ப்ளெடி ஆமாம் பில்லோ கவர்
எங்க பட்டீங்க சில்லு குட்டி நான் சொல்லிடுறேனே கெல்ல குட்டி பொம்மை குட்டி இருக்கிறீங்க எங்க பட்டீங்க இந்த டிஷர்ட் வந்து இன்ஜினியர் டிஷர்ட் யா இங்க வந்து இன்ஜினியரிங் டேக்காக இவங்க வந்து ரெடி பண்ணது இவங்க டீம் எல்லாம் சேர்த்து எங்க டீம் எல்லாம் சேர்த்து பண்ணோம் இன்ஜினியர்ஸ் டேக்காக ஒரே மாதிரி டிஷர்ட் போடுவோம் சோ நாங்க எங்களோட வேலையில இல்லைனால இன்னைக்கு லீவு போட்டாலும் ஆமா அவர் இன்ஜினியர் இன்ஜினியர் அப்படின்ற அந்த டி-ஷர்ட்டை போட்டு தான் சுத்துவோம் எஸ் ஸ்ட்ரிங் இது போட்டாலும் கோல் பண்ணி டார்ச்சல் பண்றாங்க டப் பண்றது ஓகே எங்களோட கம்பெனி நேம் வந்து என்ன அப்படினா டிடி குவாலிட்டி பில்டர்ஸ் அதாவது த்ரூதாரு குவாலிட்டி பில்டர்ஸ் சோ அதுதான் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் ஓகே இந்த அம்மா எந்திரிச்சதுனா குளிப்பாட்டலாம்னு பார்த்தோம் நேத்தா உடம்பு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போனோம் குளிப்பாட்டல ஆமா வெளியில கிளைமேட் வேற மோடமா இருக்கு நான் வந்து உங்களுக்கு வெளியில காட்டுறேன் எப்படி கிளைமேட் இருக்குன்னு காட்டுறேன் செம்ம கூலிங்கா இருக்கு வெளியில போற வேலை அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால போக முடிய மாட்டேங்குது ஸோ நாளைக்கு கம்பல்சரி நான் காலையில வந்து போயே ஆகணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போகணும் ஏன்னா என்னோட கலோரிஸை நான் கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் நான் ஒல்லி ஆகணும் நிறைய பேர் என்னை வந்து கீழே கம்பல்ஸ்ல வந்து கிண்டல் பண்றாங்க என்னை கூட ஒரு வீடியோ போட்டோம் வெளியில கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு மெயினா வந்து ஸ்லிப்பர் வேற இல்ல அவளுக்கு போயிட்டு ஸ்லிப்பர் வாங்கணும் எனக்கு ஸ்கிராச் கார்டெல்லாம் ஒட்டணும் இதுதான் எங்க வீட்டுல அவுட் சைடு ஃபுல்லா வந்து செடி கொடி மரங்கள் இருக்க இடமா தான் இருக்கும் மேடம் களத்துல இறங்கிட்டாங்க அம்மா வேட்டை தான் இன்னைக்கு ஆரணியாவுக்கு அப்படிதானே ஆமா வேட்டை 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 ஆரம்பம் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்லங்க பாப்பாக்கு ஸ்லிப்பர் வாங்க போறோம் அப்படிதான் சொல்லுவாங்க உள்ள போய் என்னென்ன வாங்குவாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் மேடம்க்கு எந்த செப்பல் வேணும் ஸோ ஸ்லிப்பர் பார்த்து கொண்டே இருக்கிறார் மகளுக்கு ஸ்லிப்பர் வாங்கியாச்சு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஷூ டைப் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் இன்னொரு ட்ரெடிஷ்னலாக போகிறதுக்கு இருக்கு அதை நான் ஊரில் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மொபைல் ஷாப் எஸ் அதே ஷாப்பில் தான் இருக்கோம் பட் ஆனால் மொபைல் ஷாப்பில் வந்து ஸ்க்ராச் கார்டு ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம ஸ்க்ராச் கார்டை ஒட்டிட்டு மொபைல் கவர் எதாவது இருந்தால் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்லிப்பர் ஒன்று பார்த்துருக்கேன் பட் இவர் வாங்க விட மாட்டேங்கிறாரு எனக்கு பிடிக்கல சட்னி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து கார சட்னி ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சட்னி வச்சு கார சட்னி தான் வைக்கிறது இந்த மாதிரி தக்காளி சட்னி வைக்கிறதே இல்லை ஸோ இதில் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் மிளகாத்தூள் அது மூணையும் சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி தாளிச்சு கொதிக்க வச்சா சட்னி வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அரைக்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மேனிட்டரியாக எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி கண்டிப்பாக வேணும் அது என் வீட்டுக்காரும் அப்படிதான் தேங்காய் சட்னி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது மாதிரி ஈவினிங் வந்து கேசரி பண்ணிட்டாங்க அதாவது சேமியா கேசரி இங்கே கொஞ்சம் தேனியில் வந்து இந்த மாதிரி சேமியா கேசரி வந்து பண்ணுவாங்க நான் ஆக்சுவலாக எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது ரவா கேசரி மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே தேனியில் அந்த சேமியா கேசரி வந்து ரொம்ப ஃபேமஸு நைட்டு 12 மணிக்கு கூட அந்த கேசரி வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க வெண்டைக்காய் அண்ட் வாழைக்காய் வெண்டைக்காய் குழம்பு வச்சு வாழைக்காய் பொறிக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ நாளைக்கு நம்ம சமைக்கிறத நாளைக்கு பார்க்கலாம் சாப்பிட்டாச்சு ஸோ நானும் சாப்பிட்டேன் அவரும் சாப்பிட்டாரு பாப்பாவும் சாப்பிட்டாச்சு நீ தூங்குகிற நேரம் தான் நம்ம வந்து தூங்க வேண்டியதான் ஸோ இந்த துணிகளை நம்ம நாளைக்கு தான் மடிக்கணும் ஸோ நைட் டைம் வந்து நமக்கு வேலை பார்க்க பிடிக்காது ஸோ நைட்டு வந்து காலைல வந்து அதை மடித்து வச்சுக்கலாம் மடித்து வச்சுட்டு அடுத்து நம்ம துணியவே துவைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் எனக்கு ஆச்சுன்னா துணி மடிக்கிறதே பிடிக்காதுங்க என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த டே வந்து நல்லபடியாக நல்லா சூப்பராக போச்சு ஸோ நாளைக்கு எப்படி எங்களோட டே போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே
அடுத்தடுத்து வ்ளாகில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறீங்க? எஸ் இப்போ அதான் வந்து டிஃபிகல்ட்டான டாஸ்கே வந்து அதுதான். நம்ம மருந்து குடிக்க வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்கே. இப்போ நல்லா தான் சிரிப்பீங்க, ஆனால் மருந்து குடிக்கும் போது தான் அழுவீங்க. அது மாதிரி ஸோ மருந்து கொடுக்கறதா எங்களோட டாஸ்க்கு. ஸோ ஏற்கனவே சளி பிடிச்சதுனால மருந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ பாப்பா வந்து நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுவோம்மா, பாடுவோம்மையா? ஆ, கண்ணா அருமை நிற கண்ணா, அருமை நிற கண்ணா. இங்கே பாடுங்க. டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து சிஸ்டமில் ஏற்றுறது மாற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். பாப்பா வந்து அப்போ மருந்தெல்லாம் குடிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் சுற்றி போட்டுட்டாச்சு. ஓகே, வெளியில் வந்து மழை பெய்யுது, காயில் கொட்டாய் வருது, தூக்கம் வேறு வருது. வீடியோஸ் வந்து VLOG-1 எடிட் பண்ணுறதுக்காக மொபைலில் ஏற்றிருக்கேன், சிஸ்டமில் எடிட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுவோம், நைட் எடிட் பண்ணேன்னா நாளைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் வந்து அதை போட்டு விடணும். ஸோ ஈஸி தான் VLOG எடிட் பண்ணுறது. VLOG-3 வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.